அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரொம்பவே சாஃப்டான மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் சர்க்கரை, ஒன்றரை கப் அளவுக்கு நெய், எண்ணெய் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து நெய்யே எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வந்து கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து சர்க்கரை, நெய் ரெண்டுமே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் கடாயி வச்சுட்டு கடலை மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது கடலை மாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போது நான் இதை வந்து நல்லா சலிச்சுட்டு ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து எண்ணெய், நெய் ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நெய், முக்கால் டம்ளர் அளவுக்கு எண்ணெய், அது மாதிரி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது மைசூர் பாக்கு தேவையான சர்க்கரைப்பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி பாகு ரெடியாகி வரட்டும். இந்த சர்க்கரைப்பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து லைட்டாக ஒரு நூல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அதான் ஒரு கம்பி பதம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மைசூர் பாக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. இப்போ வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். நாம் இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகி வரும். அதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், முன்ன விட இப்போ கொஞ்சம் வந்து கெட்டியாகி வந்திருக்கு. நாம் வந்து கைவிடாமல் இன்னும் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த நெய் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துட்டு திரும்பவும் கெட்டியாகி வரும்போது நம்ம மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா நெய்யையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரணும், அது வரைக்கும் நாம் இந்த மாதிரி நெய் ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் வந்து மைசூர் பாக்கு வந்து கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா அது வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ இதை வந்து ஒரு நெய் தடவுன தட்டில் வந்து கொட்டிக்கலாம். நெய் தடவுன தட்டில் கொட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாக வரா மாதிரி பண்ணிவிடுங்க. இது வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம பீஸ் வந்து போட்டு வச்சுக்கிறலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போது நமக்கு ரொம்பவே டேஸ்டியான மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் இந்த மைசூர் பாக்கு வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் இருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.